வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம கமெண்ட்ஸ் வித் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஏன்னா கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம். நீங்கள் ஒரு கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து வேலிட் கமெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆட்டோ மெசேஜ் ஒரு டேட்டிங் சைட்டோ இல்லை வேறு பார்ட் சைட்டோ வந்து லிங்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய போஸ்ட்லேயே நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் இம்மீடியட்டாக அது வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து மற்ற சேனலில் போயிட்டு தேங்க்யூ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஒரு ஷார்ட் மெசேஜ் கொடுத்து ஸ்பேம் பண்ணக்கூடாது. அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் ஒரு சிங்கிள் ஆர் டூ வேர்டில் தான் கமெண்ட் நிறைய போடுறாங்க, பட் அது வந்து ஸ்பேமாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த சப் ஃபார் சப் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டில் போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் எடுக்கணும்னு பார்க்குறாங்க, பட் அதுவுமே ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதுவுமே எங்கிட்டையும் ரெண்டு மூணு வந்திருக்கு, பட் நான் அவாய்ட் தான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலிடான கமெண்ட் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறது பெட்டர். அதேமாரி கமெண்ட்டில் வந்து வேறு என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேம் வரும், டிசிப்டிவ் ப்ராக்டிசஸ் வரும், அண்ட் ஸ்கேம்ஸ் வரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நியூடிட்டி கண்டென்ட், செக்ஷுவல் கண்டென்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரு கமெண்ட் போடுறோம் அப்படின்னா அந்த கமெண்ட்டில் வந்து ஒரு லிங்கை கொடுக்கக்கூடாது. லிங்கை கொடுக்குறத அவாய்ட் பண்ணணும், அதுவே கமெண்ட்டை ஸ்பேம் தான். ஏன்னா எனி கைண்ட் ஆஃப் லிங்க் இன் கமெண்ட் வந்து ஸ்பேமாக தான் கருதப்படும். நிறைய பேர் அதை அந்த தவறை நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் அது பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய சேனலுக்கு நல்லது. இன்னொரு விஷயம் பாருங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சேனலை உருவாக்குறீங்க, அந்த சேனலோட எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போஸ்ட் போட்டிருக்கோம். கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து ஒரு எட்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை நான் ஓரளவு சொல்கிறேன், பட் தனித்தனியாக நம்ம வேறு போஸ்ட்டில் பார்க்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே, எட்டு பாயிண்ட் இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம தனித்தனி போஸ்ட்டாக பண்ணுற அளவுக்கு மெசேஜ் அதில் இருக்குது. அதாவது ஃபேக் என்கேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. ஃபேக் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு போலி நிச்சயதார்த்தம் மாதிரி. அதில் வந்து ஒரு ஆள் மாறாட்டம் மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒருத்தரை நம்பி உங்களோட சைட்டை கொடுத்துருப்பீங்க, அவங்க செய்கிற தவறுகளால் உங்கள் சைட்டோட வேல்யூ போயிடும், உங்கள் சைட் டெர்மினேட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இன்னொருத்தரை நம்பி கொடுத்தீங்கன்னா அதற்கான கண்டிஷன்ஸ், அதற்கான ரூல்ஸ், அதற்கான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிய வேண்டும். தெரியாத ஒருத்தர்கிட்ட உங்கள் சைட்டை ஒப்படைக்கக்கூடாது, உங்கள் வேலைகளை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. இரண்டாவது வந்து இம்பர்சனேஷன் அப்படின்ட்டு இருக்கு. இம்பர்சனேஷன்னா ஆள் மாறாட்டம். அது வந்து ஒரு சேனல் மாதிரி இன்னொரு சேனலை கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு அவங்க வச்சுருக்கிற ப்ரொஃபைல், அவங்க வச்சுருக்கிற டைட்டில், அவங்க வச்சுருக்கிற டிஸ்கிரிப்ஷன், அவங்க வச்சுருக்கிற டேகு, அவங்க வச்சுருக்கிற போஸ்ட், தலைப்பு எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறது தான் சேனல் இம்பர்சனேஷன். அதே மாதிரி பர்சனல் இம்பர்சனேஷனும் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்ணுறதே அப்படியே நம்ம வீடியோவில் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். இதுதான் இம்பர்சனேஷன். லிங்க்ஸ் இன் கண்டென்ட். லிங்க்ஸ் இன் கண்டென்ட் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஏன்னா நம்ம செய்கிற தவறுகள் அப்போ தான் நமக்கு புரியும். அதாவது யூ கேன் ரிப்போர்ட் எனிபடி சேனல் இஸ் பீயிங் இம்பர்சனேட்டட். யாராவது உங்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அது இப்போ நம்ம ஒன்று சொன்ன மாதிரி சேனல் இம்பர்சனேஷன் அண்ட் பர்சனல் இம்பர்சனேஷன் ரெண்டும் இருக்குது. ரெண்டையுமே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹெட்டிங்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் இன் யுவர் கண்டென்ட். லிங்க்ஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னா லிங்க்ஸ் போர்னோகிராஃபி லிங்க் பண்ணக்கூடாது, அதுமாதிரி வெப்சைட்ஸ் மால்வார்ஸ் லிங்க் பண்ணக்கூடாது, அதுமாதிரி ஃபிஷிங் ஃபார் யூசர்ல ஆகிற ஒரு ஃபைனான்ஸ் சைட்டோட லிங்க் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு டொனேஷன் கேட்குறத கேட்கக்கூடாது, அது மாதிரி நிறைய விஷயங்கள். அது ஒரு வெப்சைட் டொனேஷன் கேட்குற மாதிரி ஒரு வெப்சைட்டில் கூட லிங்க் கொடுக்கக்கூடாது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இன்னும் நிறைய பார்க்கணும்.
அது மாதிரி ஸ்பேம் பண்ணக்கூடாது, டிசெப்டிவ் ப்ராக்டிசஸ் பண்ணக்கூடாது, அண்டு ஸ்கேம்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது மோசடியான விஷயங்களை நம்ம யூடியூப்பில் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரே விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணுறது, ரீயூஸ்டு கண்டென்ட்டாக பண்ணுறது, அதுதான் ஸ்பேம். அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ரூலாக இருக்கிறது. அதேமாதிரி சைல்டு சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹிந்தி யூடியூப் சேனல் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருந்தார். ஈவன் நான் 2-3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. அவர் வந்து ஒரு சிறுவரனை துன்புறுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்ததுனால அவரோட வீடியோவே அவரோட சேனல்லையே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். நீங்கள் சிறுவர்கள் வைத்து ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா அது ஜாலியாக இருக்கணும். அது வந்து சிறுவர்களுக்கானதுங்கிற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா யூடியூப் வில் டேக் கேர் தட் வீடியோ. அதில் அவங்கள துன்புறுத்துகிற மாதிரி வீடியோவும் பண்ணக்கூடாது நீங்கள். அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கஸ்டம் தம்ப்நெயில்ஸ். கஸ்டம் தம்ப்நெயில்ஸில் நம்ம இதை தனியாக ஒரு வீடியோவாக கூட போடலாம், பட் அது சில விஷயங்கள் மட்டும் இப்போ சொல்லிடுறேன். அதை கஸ்டம் தம்ப்நெயிலில் நீங்கள் போர்னோகிராஃபிக் கண்டென்ட்டோ இல்லை ஒரு மாதிரி வெறுக்கத்தக்க ஒரு ஃபோட்டோவோ அந்த மாதிரி விஷயங்கள் போடக்கூடாது. ஒரு தவறான ஒரு ஹெட்டிங்கை கொடுத்து மக்களை வந்து அட்டா பண்ணுறதும் பண்ணக்கூடாது. ஏன்னா தவறான ஒரு கமெண்ட் கொடுத்து தலைப்பை கொடுத்து கஸ்டம் தமிழில் உருவாக்கிட்டு உள்ள கண்டென்ட் வந்து வேறு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நியூடிட்டி அண்ட் செக்ஷுவல் கண்டென்ட் அதுவும் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் யூடியூப் பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு அலோட் கிடையாது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி சேஃப்டி, சூசைட் அண்டு செல்ஃப் இன்ஜுரி அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மிக மிக கடுமையான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து அது அந்த நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி வைஸ் வந்து ஹெல்ப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம அது மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறது உதாரணம் இது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும். ஈவன் கமெண்ட்ஸ் போடும்போது எதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வந்தேன். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து பாதுகாக்கப்படும் என்பதை உறுதி செய்து இன்னொரு போஸ்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.